கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகலாய்வு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் செயல்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடமாகும். இந்த அகலாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியம் கீழடி ஊராட்சியில் உள்ள கீழடி கிராமத்தின் பள்ளிச்சந்தை திடல் மேட்டு பகுதியில் உள்ளது. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு இதுவே. இது வைகை ஆற்றங்கரையில் உருவான தமிழர் கலாச்சாரத்தை வெளிக்கொணர்கிறது. இது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆபரணங்கள் மூலம் காணலாம். இந்த அகழாய்வில் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தொடர்புள்ளது. மதுரையில் இருந்து ராமநாதபுரத்தின் அழகன்குளம் துறைமுகத்துக்கு செல்லும் பண்டைய வணிக பாதையில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி என்ற ஊரின் கிழக்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் மணலூர் கண்மாயின் மேற்கரையில் உள்ள பள்ளிச்சந்தை திடல் என்ற பெயரிலான மண்மேட்டில் இவ்வகழ்வாய்வு தொடங்கப்பட்டது. இவ்விடத்தை சுற்றி நிலத்தை உழும்போது பல்வேறு தொல்லியல் எச்சங்கள் கிடைத்து வந்த நிலையில் தரைமட்டத்திலிருந்து 2.5 மீட்டர் உயரத்தில் அவ்வளவாக பாதிப்புக்கு உள்ளாகாது இருந்த இம்மேடு ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. தற்பொழுது அகழாய்வு செய்யப்பட்டு வரும் இடம் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவுடன் 80 ஏக்கர் பரப்பளவில் விரிந்துள்ளது. தொன்மையான ஊர்களான குந்தகை மணலூர் ஆகியவையும் இப்பகுதியோடு தொடர்ச்சியுற அமைந்திருக்கின்றன. முதற்கட்டமாக இந்த களம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியைச் சேர்ந்த வசிப்பிடமாக கணிக்கப்பட்டது. மேலதிக உறுதிப்படுத்துதல்களுக்காக இந்த அகழாய்வில் இருந்து 2 மாதிரிகள் கரிம தேதியிடல் முறையில் பகுப்பாய்வு செய்ய அனுப்பப்பட்டது. ஜூலை 2017 வெளிவந்த இதன் முடிவுகள் இந்த மையம் சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்னையது என்பதை உறுதி செய்தன. 4ஆம் கட்ட அகழாய்வின் போது பெறப்பட்ட பொருட்களை கரிம தேதியிடல் முறையில் பகுப்பாய்வு செய்தபோது அதில் ஒரு கலைபொருள் கிமு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என தெரிய வந்துள்ளது. வைகையாறு தோன்றும் தேனி மாவட்டம் தொடங்கி கடலில் கலக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் வரை வைகையாற்றங்கரையின் அருகமை பகுதிகளில் 2013 முதல் 2014 நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளின் போது தொல்லியல் எச்சங்கள் உள்ள 293 பகுதிகள் கண்டறியப்பட்டன. இவை களஞ்சியங்கள், வணிக தலங்கள், துறைமுகங்கள், வாழிடங்கள், கோவில்கள் என்ற வகையிலானவை. வருஷ நாட்டிலும் அழகங்குளத்திலும் சிறிய அளவிலான அகழ்வாய்வுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் பெரிய அளவிலான அகழாய்வுகள் இதுவரை நடந்திருக்கவில்லை. இந்த நிலையில் பெங்களூருவில் உள்ள இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அகழாய்வு பிரிவு 6 மார்ச் 2015 தொடங்கி இப்பகுதியில் ஆய்வு நடத்தி வருகிறது. தற்போதைய கட்டம் செப்டம்பர் 2015 நிறைவு பெற்றுவிடும் என்றாலும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளவற்றின் முக்கியத்துவம் கருதி ஆய்வை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. தற்போதைய கீழடி அகழாய்வு தளமானது முதலில் தென்னந்தோப்பாக இருந்தது. வறட்சி காரணமாக அம்மரங்கள் கருகி போயின. பின்னர் அவ்விடத்தில் செங்கல் சுவளுக்கு மண் எடுப்பதற்காக தோண்டிய போது ஒரு செங்கல் சுவர் தென்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த இடத்தில் அகழாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க தமிழ்நாடு அரசு ஆர்வம் காட்டவில்லை எனவும் எந்தவித முயற்சியை எடுக்கவில்லை எனவும் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை அகழாய்வு பிரிவின் கண்காணிப்பாளர் கி. அமர்நாத் ராமகிருஷ்ணா கூறினார். கீழடி அகழாய்வினை இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் அகழாய்வு பிரிவு முன்னெடுக்கின்றது. அப்பிரிவினை சார்ந்த கி. அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்காணிப்பு தொல்பொருளாளராகிய தலைமை தாங்குகிறார். மேலும் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்று துறையினர் இந்த ஆய்வில் பங்கெடுக்கின்றார்கள். துணை பேராசிரியர் பி. வெங்கடேஸ்வரன், கே. வடிவேல், கே. வசந்தகுமார், டி. பாலாஜி, ஆர். மஞ்சுநாத், ஜி. கார்த்திக் ஆகியோரை கொண்ட வல்லுநர் குழுவுக்கு தலைமை தாங்குகின்றனர். கல்வெட்டியலாளர் வி. வேதாச்சலம் துறைசார் வல்லுநராக சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பெக்டராக பணியாற்றுகிறார். கிட்டத்தட்ட 48 சதுர குழிகள் வெட்டப்பட்டு உரை கிணறுகள், செங்கற் சுவர்கள், கூரை ஓடுகள், மண்பாண்டங்கள், மிளிர்கள், அணிகலன்கள், எலும்பு கருவிகள், இரும்பு வேல், தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடுகள் என பல்வேறு தொழிலச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் பாண்டியர்களின் தொல் நகரான பெருமணலூர் இதுவாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கீழடியில் 10க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன.
ஒரு வளர்ச்சியடைந்த நகரமாக இது திகழ்ந்ததற்கு இது வலுவான சான்றாக இருக்கின்றது. சங்க காலத்தில் கட்டிடங்களே இல்லை என்ற கூற்றை இந்த அகழாய்வு மாற்றி அமைத்திருக்கின்றது. நீர் வளங்களும் கழிவுநீர் அகற்றலும் நாகரிக வளர்ச்சியின் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுபவன. கீழடியில் சுடுமண் குழாய் மூலம் உருவாக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய் வசதியுடன் கட்டிடங்கள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. ஆதன், ஊதிரன், திசன் போன்ற தனி நபர்களின் பெயர்களை குறிப்பிடும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட ஓடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. நகரங்களில் தமிழ் நாகரிகம் தொன்றுதொட்டு உள்ளது என்பதற்கு கீழடி அகழாய்வு ஒரு தக்க எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.